கடல், நீங்களும் நானும் பயணிகள். இந்த கடலில் நாம் பயணிக்கும் கப்பல் தி பிஷப் உபகார சுவாமி மேல்நிலைப்பள்ளி. இதனின் கேப்டனாக தலைவராக இருந்து நம்மளுடைய கப்பலை வெற்றி தேசத்திற்கு இட்டு செல்பவராக நம்மளது பள்ளியின் தலைமை ஆசிரியரும் மற்றும் தாளாளருமான அருத்தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு சகோதராக சகோதரத்துவத்துடன் அருட் சகோதரர் மிகவும் பாசத்துடனும் நேசத்துடனும் நம் பள்ளியையும் அவரையும் மிக அன்புடனும் பழகி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு செயலை எடுத்தும் என்றாலும் அந்த செயலுக்கு ஒரு மேற்பார்வையாளர்கள் தேவைப்படுகிறது. அந்த ஒரு ஈடுபாடோடு முனைப்போடு நம்மளுடைய மூன்று உதவி தலைமை ஆசிரியர்கள் நம்மளுடைய சூப்பர்வைசராக இந்த கப்பலில் நம்மளை வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த கப்பலை இயக்குவதற்கு இயக்குநர்களாக இருக்கிறவர்கள் நம்மளுடைய இருப்பால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக பயணிகள், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் இந்த பிஷப் ஸ்கூல் கப்பலில் இறுதி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இதற்கப்புறம் அவர்கள் இந்த கப்பலில் பயணிப்பார்களா தெரியவில்லை. சென்ற ஆண்டு பயணித்தார்கள் 12 வகுப்பு மாணவர்கள். இந்த வெற்றி தேசத்திற்கு அடைவதற்கு முன்பாக ஒரே ஒரு மாணவன் மட்டும் இறங்கிவிட்டான். அதன் காரணமாக 100 விழுக்காடு எட்டாமல் போய்விட்டது. அந்த ஒரு நிகழ்வு இந்த ஆண்டு நடக்கக்கூடாது என்று நம்மளுடைய பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியரும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடன் நாங்கள் எல்லாம் தோள் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் முயற்சிகளே, இதில் உங்கள் பங்கு தான் நிறைய இருக்கிறது. நீங்கள் இந்த பயணத்தில் இறங்கிவிட்டீர்கள் என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை இந்த வெற்றி தேசத்துக்கு இட்டுச் செல்ல முடியாது. மாணவர்களாகிய உங்களை ஒரு 4 இயற்கை பொருள்களோடு சம்பவங்களோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். முதலில் விண்ணிலிருந்து விழும் மழை நீர். விண்ணிலிருந்து விழும் மழை நீர் மண்ணில் அடைய போவது வரைக்கும் அதுக்கு பெரிதாக ஏதோ ஒரு நோக்கம் இல்லை, செயல்பாடுகள் இல்லை. இந்த மண்ணை அடைந்தவுடன் இந்த மழை நீரானது தனக்கு பெரும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. இந்த மண்ணை வளப்படுத்துகிறது, இதில் இருக்கும் விதைகளை முளைக்க செய்கிறது. உங்களுக்கு தெரியும், மழை நீரினால் பசுமையாக இந்த பூமியே மாறுகிறது. நீங்களெல்லாம் அந்த மழை நீரை போல, உங்கள் குடும்பம் அந்த ஆகாயத்தை போல. நீங்கள் இங்கு வந்து சேர்ந்தவுடன் பலனை தர வேண்டும், அதற்காகத்தான் வருகிறீர்கள். உங்கள் எல்லோரையும் அடுத்து வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போன்று பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு வில்லிலிருந்து ஏவப்படும் அம்பு கூர்மையாக அந்த இலக்கை நோக்கி அடைய வேண்டும். அப்படி இலக்கை நோக்கி அடையும் அந்த அம்பினால் எய்தவருக்கும் பெருமை, அம்பிற்கும் பெருமை, அங்கிருக்கிற அனைவருக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இந்த அம்பானது சரியாக இலக்கை அடையாவிட்டால் 23 புலிகேசிக்கு அந்த கரடி என்ன ஒரு தன்மானம் கொடுத்தது என்று, அதை போன்ற தன்மானம் நமக்கும் கிட்டும். அடுத்து உங்களை தேனீகளோடு ஒப்பிடுகிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தேனீகளை 2 இடத்தில் மட்டும்தான் அதிகமாக பார்க்கப்படும். முதல் இடம் தேன்கூட்டில், அடுத்த இடம் மலர்களில். இந்த தேனீகள் ஏன் இடைப்பட்ட இந்த இடத்தில் பார்க்க முடியவில்லை என்றால் அவர்களுடைய அந்த தேனீகளுடைய கடமை உணர்வு,
அவை தேனை கொண்டு போய் தேன் கூட்டில் சேர்க்கின்றன. உடனடியாக திரும்பவும் மலர்களை நோக்கி சென்று மலரில் இருக்கும் தேனை எடுக்கின்றன. அவைகள் நாம் டாஸ்மாக் வீரர்களை போல அல்ல, மதி மயக்கத்துடன் ஆங்காங்கு கிடப்பதற்கு. அப்பொழுது இந்த தேனீகள் போல நீங்க இருத்தல் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தேனீகளை போல இருத்தல் வேண்டும். தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லுதல் வேண்டும். அடுத்து உங்களை இந்த சூரிய ஒளியோடு ஒப்பிடுகிறேன். இந்த சூரிய ஒளி தினந்தோறும் காலையில் தவறாமல் வருகிறது. ஆனால் ஒன்று கவனித்தீர்களா, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் எனப்படக்கூடிய இந்த சோலார் சிஸ்டத்தில், இந்த சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள் இருக்கின்றன. இந்த சூரிய ஒளி இந்த பூமியில் பட்டவுடன் தான் உயிர் ஜனிக்கிறது. ஆனால் மற்ற 8 கோள்களிலும் எந்த ஒரு மாற்றம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. உயிர்கள் இருப்பதாக நாம் அறிவதில்லை. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை இந்த சூரிய ஒளி. நான் இந்த சூரிய ஒளியை தருகிறேன், 9 கோள்கள் இருக்கின்றன, 1 கோள் மட்டும்தான் எனக்கு பிரதிபலிக்கின்றது, என் சக்தியை வாங்கி உயிருடன் இருக்கிறது என்று அந்த சூரிய ஒளி நின்று விடுவதில்லை. மாறாக தினந்தோறும் தவறாமல் வருகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றியை தர வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் தொடர்ந்து முயற்சிக்கும் போது வெற்றிகளும் நம் பக்கம் வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். இன்றைய நான் கருத்தை சொல்ல விரும்புவது என்னவென்றால், இலக்கை நோக்கிய பயணம், வெற்றி தேசத்தை நோக்கிய பயணம். நாம் செல்ல வேண்டும், இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் நம்மளையே சுய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ஜான் பெனடிக்ட் என்கின்ற மிக பிரபலமான கிறிஸ்துவ பாதிரியார், அவர் மூலமாக நிறைய மானஸ்ட்ரீஸ் துவங்கப்பட்டன. அவர் அடிக்கடி கேட்டுக்கொள்வாராம் லத்தீன் மொழியில் தன்னையே, ஆத் குவித் பெனஸ்தி ஜுவானி ஜுவானி, அதாவது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஜான் ஜான், ஜான் பெனடிக்ட்ங்கிறனால அவரையே கேட்டுக்கொள்வார். உங்களுக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற தத்துவ மேதை சாக்ரட்டிஸ், அவர் என்ன கொள்கிறார், நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிந்து கொள். இவைகளுக்கெல்லாம் மேலாக இந்து மத சாஸ்திரத்தில் முக்கியமாக பகவத்கீதையில் ஒரு அருமையான மைய கருத்து ஒன்று உள்ளது. என்னவென்றால், சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மா என்றால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் என்றால், டூயிங் டியூட்டி ஃபார் டியூட்டி சேக், கடமையை கடமைக்காக மட்டுமே செய்தல், கடமையை கடமைக்காக மட்டும் செய்தல். மாணவர்களாகிய நீங்கள் மாணவனுக்குரிய அந்த கடமையை செய்தாலே போதும், மோட்சம் உங்களுக்கு உண்டு என்று பகவத்கீதை கூறுகிறது. எந்த ஒரு உரையும் அப்துல் கலாம் என்னுடைய பொன்னான மொழிகள் இல்லாமல் நிறைவு பெறுவது நன்றி நல்லதல்ல. அப்துல் கலாம் அழகாக கூறியுள்ளார், த ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ், த ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ். இப்பொழுது நம் மழை காலத்தில் உள்ளோம், ஆனால் ரிவர்ஸ் போயிருச்சு. எங்க? அசாமில். அங்கு செல்லக்கூடிய அந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் தேங்கிவிட்டன. அவைகள் கடலில் கலந்து சேர்வதற்கு முன்பாக 800 கிராமங்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரமின்றி தவிக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? The rivers should never go rivers. அது வெறும் ஆற்றுக்கு மட்டும் அந்த இலக்கில்லை, மனித வாழ்வுக்கும் அது அப்படியே தான். நாம் இலக்கை நோக்கி தான் பயணிக்க வேண்டுமே தவிர தேங்கிவிடக்கூடாது, பின்னேறக்கூடாது. ஆக இந்த அருமையான மற்றும் ஒரு விடியலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.